எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கலைன்னு கவலைப்படுறீங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட்டாக இருப்பாங்க ஸோ எவ்வளோ ஆரோக்கியமான உணவுகளை எடுத்தாலுமே வெயிட் வந்து கெயின் ஆகாமல் இருக்கும் ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொருளை சேர்த்து இந்த ட்ரிங்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிங்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையும் மாலையும் ரெண்டு வேலையுமே எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு வேலை மட்டும் நீங்கள் குடிக்கலாம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி பால் பயன்படுத்தும் போது பசும்பாலாக பயன்படுத்துங்க பசும்பால் குடிக்கும்போது சீக்கிரமாக அதோடய ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா பசும்பால் கிடைக்காத பட்சம் பேக்கெட் பால் பயன்படுத்துங்க பேக்கெட் பால் எடுக்கும்போது ஃபுல் க்ரீம் மில்காக பயன்படுத்துறது நல்லதுங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளுங்க அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதை தான் பூசணி விதையில இருக்கிற அதிகப்படியான புரதச்சத்து நார்ச்சத்து உங்கள் மசலை கெயின் பண்ணி உடல் எடையை வந்து அதிகரிக்கும் இந்த பூசணி விதை எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பூசணி விதையை மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போது ஒரு வாரத்துக்கு தேவையான பொடிதான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கடைகளில் வாங்கினாலும் வெயில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக நான் எடுத்துருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு தாங்க எள்ள நம்ம உடல் எடையை வந்து அதிகரிக்குங்க எள்ளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குதுங்க இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எள்ளுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் எள்ளு பொடியாக கூட வாங்கிக்கலாம் இல்லைனா எள்ளு வாங்கி நீங்கள் நல்லா வந்து வறுத்துட்டு இதை நீங்கள் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் வந்து எள்ளு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பூசணி விதை சேர்த்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கில்லங்க இந்த எள்ளு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் இல்லை நீங்கள் பூசணி விதை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் சரி இல்லை எள்ளு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் சரி ரெண்டுமே நீங்கள் போதுமான அளவாக சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பூசணி விதை ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எள்ளு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போது இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையுமே அதிகரிக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குமே நல்லதுங்க பூசணி விதையை நம்ம சேர்த்து குடிக்கிறதுனால நல்லா வந்து தூக்கம் வருங்க அது மட்டும் இல்லாமல் பசியை வந்து தூண்டும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்ட உடனே வந்து வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கும் செரிமானமே ஆகாமல் வயிறு வந்து உபசமாகவே இருக்கும் இந்த பூசணி விதையை நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறதுனால வயிறு உபசனெலாம் ஆகாமல் செரிமான தன்மையை வந்து சரி செய்யும் நல்லா வந்து பசி எடுக்க ஆரம்பிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா பொங்கி வரும் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரிங்க் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து இதை நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறதுனால இதில் எந்த ஒரு திக்கு திக்காக பவுடர் மாதிரிலாம் இருக்காது நல்லா பாலோட கரைஞ்சிருக்குங்க இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இதை நம்ம குடிக்கலாம் இந்த ட்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க அதாவது நீங்கள் இது கூட ஒரு பொருளை சேர்த்துட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதை நீங்கள் காலையும் இல்லைன்னா மாலையுமே குடிக்கலாங்க இந்த ட்ரிங்கோட சுவைக்காக பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இது கூட சுகர்லாம் சேர்க்கக்கூடாது நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க எந்த ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அது கூட நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணாதீங்க ஒயிட் சுகர் இல்லை நீங்கள் நார்மலாக வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம் வெள்ளம் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி ஹனி கூட நீங்கள் சேர்த்து குடிக்கலாம் பட் ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்தாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் மார்னிங் டைமில் மட்டும் எடுத்துக்கோங்க இது நீங்கள் எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் ஹாஃப்டர் வந்து இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க ஈவினிங் டைம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் ஹாஃப்டர் இந்த ட்ரின்கை குடிச்சிட்டு நீங்கள் தூங்கலாம் நல்ல ஒரு தூக்கம் வருங்க அது மட்டும் இல்லாமல் பசியை நல்லா தூண்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதில் ஆல்இன்ட்ரு ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ